வணக்கம் இந்திய நேரடி மணி செய்திகள் முதலில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரை சேலம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு பாரா ஒலிம்பிக்கில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்றுள்ள தமிழ்நாட்டின் தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலுவிற்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து குஜராத் கனமழையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு ஓட்டல் உரிமையாளரை ஷூவை கரட்டி அடிக்க பாய்ந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் காவேரி பணியிடை நீக்கம் இனி விரிவான செய்திகளை காணலாம் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் தான் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கான தேர்தல் வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி மூன்று கட்டங்களாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியாக போட்டியிடுகின்றது இந்த நிலையில் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கு இன்னும் சில நாட்களை உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி முதல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மாநிலத்தின் அந்தஸ்து பறிக்கப்பட்டது என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மன்னராட்சி அகற்றப்பட்டு ஜனநாயக அரசு கொண்டுவரப்பட்டது என்றும் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் துணைநிலை ஆளுநர் என்ற பெயரில் மன்னராட்சி உள்ளது என்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் சேலம் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த ஜெயராமன் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் மு க நிவாரணம் அறிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் வீராணம் அடுத்த கோமாளி வட்டம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் வெள்ளியம்பட்டி காட்டுவளவு பகுதியில் அரசு அனுமதி பெற்று பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார் அதே பகுதியில் தனித்தனியாக ஐந்து இடங்களில் பட்டாசு ஆலை சிறிய அளவில் வைத்து நடத்தி வருகிறார் இந்த ஆலையில் பட்டாசு மருந்து மூட்டையை கீழே இறக்கிய போது ஏற்பட்ட உரசலில் திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தில் ஜெயராமன் படுகாயங்களுடன் உயிரிழந்தார் மேலும் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் வெடிவிபத்தில் உயிரிழந்த ஜெயராமனின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண நிதி அறிவித்துள்ளார் அதில் வெடிவிபத்தில் உயிரிழந்த ஜெயராமன் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்கிடவும் காயமடைந்த நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என முதலமைச்சர் மு தெரிவித்துள்ளார் பாரா ஒலிம்பிக்கில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்றுள்ள தமிழ்நாட்டின் தங்கமகன் மாரியப்பன் தங்கவேலுவிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்தியா சார்பில் முப்பத்தி இரண்டு பெண்கள் உட்பட எண்பத்தி நான்கு பேர் கொண்ட அணி பங்கேற்றுள்ளது பாரா ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் சரத்குமார் வெள்ளி பதக்கத்தையும் மாரியப்பன் தங்கவேலு வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் இதுவரை பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி மூன்று தங்கம் ஏழு வெள்ளி பத்து வெண்கலம் என மொத்தம் இருபது பதக்கங்களை பெற்றுள்ளது இந்நிலையில் பாரா ஒலிம்பிக்கில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குஜராத் கனமழையில் மின்னல் தாக்கியும் சுவர் இடிந்து விழுந்தும் வெள்ளத்தில் மூழ்கியும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அரபிக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக குஜராத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இந்த கனமழையில் சிக்கி இருநூறு பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் தாழ்வான பகுதிகளில் இருந்து சுமார் இருபது ஆயிரம் பேர் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர் இல்லையில் குஜராத்தில் பெய்த கனமழையில் மின்னல் தாக்கியும் சுவர் இடிந்து விழுந்தும் வெள்ளத்தில் மூழ்கியும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹோட்டல் உரிமையாளரை ஷூவை கரட்டி அடிக்கப்பாய்ந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் காவேரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைக்கு உள் நோயாளிகள் வெளி நோயாளிகள் என தினந்தோறும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் இங்கு புறக்காவல் நிலையம் அமைந்துள்ளது இந்த காவல் நிலையத்தில் சுழற்சி முறையில் காவல்துறையினர் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் சிறப்பு காவல் துணை ஆய்வாளர் காவேரி தினமும் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ஹோட்டலில் உணவு சாப்பிட்டுவிட்டு கையில் உள்ள பணத்தை கொடுத்துவிட்டு மீதியை பின்பு தருகிறேன் என கூறிவிட்டு சென்று விடுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் சாப்பிட்ட உணவிற்கும் சேர்த்து பணம் கேட்டதற்காக ஹோட்டல் உரிமையாளரை தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததுடன் காலில் அணிந்திருந்த ஷூவை கழற்றி தாக்க வந்தார் இதனையடுத்து சிறப்பு காவல்துறை ஆய்வாளர் காவேரியை பணியிட நீக்கம் செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் நடவடிக்கை எடுத்துள்ளார் தமிழ் துறை உலகிலும் பாலியல் தொந்தரவுகள் இருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று சென்னை கிண்டியில் ஆளுநரை சந்தித்த பின் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநரை சந்தித்த பின் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் முன்னாள் ஆளுநர் என்ற வகையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் எனவும் முதலமைச்சர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் போஸ் கொடுப்பது சைக்கிள் ஓட்டுவதுதான் அதிகமாக உள்ளது எனவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெரிதாக இல்லை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு சென்றால் கேலி பேசுகிறார்கள் தற்போது இவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள் இதற்கு என்னவென்று சொல்வது என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழ் திரை உலகிலும் பாலியல் தொந்தரவுகள் இருப்பது வருத்தமளிக்கிறது இதை பல முன்னணி நடிகைகளே சொல்கிறார்கள் இதற்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் தமிழ் சி சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஒரு முன்னாள் ஆளுநர் என்ற வகையில் சில கருத்துகளை பரிமாறிக்கொண்ட அவ்வளவு அதனால இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் இன்று மாலை பெண்களுக்கான ஒரு சர்வார் நிகழ்ச்சி நடத்துகிறேன் பெண்களுக்கான பிரச்சனைகள் அது நீங்களெல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்று முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த வெளிநாடு போறதுக்கு முன்னால புதிதாக ஏதாவது ஒரு நிறுவனம் இங்கே வந்து பெரிய அளவில் நிறுவனத்தை தொடங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை அதே மாதிரி அங்க போய் வந்து நம்ம வந்து போஸ் கொடுக்குறதும் சைக்கிள் ஓட்டுறதும் அதிகமா இருக்கே தவிர எம்ஒயு எதுவும் பெருசாக இருந்த மாதிரி இல்லை அதுக்கு இங்கே கட்டமைப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் தமிழகத்திற்கு முதலீடு வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இத்தனை நாள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரத தேசத்தை ஒரு ஏற்படுத்தி வைத்தது அதனால முதலாம் மரியாதைக்குரிய பிரதமர் வெளிநாடு சென்று எல்லாம் கேலி பேசினாங்க இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்கு நீங்க இத்தனை வரை போக வேண்டி வரும்பொழுது ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதமர் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை முறை போக வேண்டும் நீங்க எதையெல்லாம் எதிர்த்து சொன்னீர்கள் என்று அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் எனது கருத்து தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் வெளித்துறைமுகம் அமைப்பதற்கு பொதுமக்களிடம் கருத்து கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் ரூபாய் ஏழாயிரம் கோடி மதிப்பீட்டில் துறைமுகம் அமைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் மாசு கட்டுப்பாட்டு பொறியாளர் கலைவாணி ஆகியோர் தலைமை தாங்கினர் கூட்டத்தில் ஏற்றுமதியாளர்கள் வணிகர்கள் அகில இந்திய வர்த்தக சங்க பிரதிகள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதிக அளவு ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறும் என்றும் பொருளாதார உயர்வின் காரணமாக தூத்துக்குடி மாநகரம் வளர்ச்சி அமையும் என்றும் கருத்து தெரிவித்தனர் மேலும் மீனவர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் இந்த திட்டம் செயல்பட்டால் வரவேற்பு கொடுப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர் அரக்கோணம் சந்திப்பில் லயன்ஸ் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்தானம் போதை ஒழிப்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு ஆகியவைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை கோட்டாட்சியர் பாத்திமா கொடியசித்து துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் அரக்கோணம் சந்திப்பில் லயன் சங்கம் மற்றும் மளிகை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கண்தானம் போதை ஒழிப்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு ஆகியவைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது தற்காலிக மார்க்கெட் அருகே புறப்பட்ட பேரணியை கோட்டாட்சியர் பாத்திமா கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் பங்கேற்றவர்கள் கண்தானம் போதை ஒழிப்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றினர் லயன்ஸ் சங்கம் முன்னாள் ஆளுநர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் எத்திராஜ் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் நகர்மன்ற உறுப்பினர்கள் நரசிம்மன் சரவணன் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட மேம்பாலம் மற்றும் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் பணி நடைபெற்று வரும் கண்ணாடி பாலத்தினை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு கன்னியாகுமரிக்கு ஒருநாள் சுற்றுப்பயணமாக வருகை புரிந்து கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டம் மேம்பாலத்தை ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவுப்பாறை மற்றும் நூற்று முப்பத்து மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை இடையே ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கண்ணாடி கொண்டு பாலத்தினை பார்வையிட்டார் மேலும் பணிகள் வரும் டிசம்பர் மாதம் நிறைவு பெறும் எனவும் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர இருப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் ஆய்வுப் பணியின் போது அமைச்சர் மனோ தங்கராஜ் மேயர் மகேஷ் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் சிலம்பம் சுற்றியபடி கிரிவலம் வந்தார் பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னிசலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஒன்பது வயதுடைய தேஷ்மிதா என்கிற சிறுமி கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டி திருவண்ணாமலை ராஜகோபுரம் முன்பு சிலவம் சுற்றியபடி நான்கு மணி நேரத்தில் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் வந்தார் கலாம் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக செல்வி தேஷ்மிதா ஒற்றைக்கம்பு இரட்டைக்கம்பு மான்கொம்பு சுருள்வாள் வால் வேல்கம்பு உள்ளிட்ட வீர விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்திக் கொண்டு கிரிவலம் வந்தார் இவரின் செயலை கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பை சேர்ந்தவர்கள் மொபைலில் டிராக் லைவ் வீடியோ உள்ளிட்டவைகளைக் கொண்டு ஆய்வு செய்தனர் இந்த கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டி செல்வி தேஷ்மிதா கிரிவலம் வந்த நிலையில் கிரிவலம் சென்ற அனைவரும் செல்வி தேஷ்மிதாவை பாராட்டினர் வேலூரில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் வேலூர் பாகாயத்தில் உள்ள சிஎம்சி சி விளையாட்டரங்கில் வேலூர் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அளவிலான ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று ஓட்டம் எறிதல் வட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றனர் வேலூர் தடகள சங்க தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற போட்டிகளை வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் சங்கர் விஸ்வநாதன் துவங்கி வைத்தார் பத்து வயது பதினாறு வயது பதினெட்டு வயது இருபது வயது என பல வயது பிரிவுகளின் அடிப்படையில் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது முன்னதாக நடைபெற்ற மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை செயலாளர் ரவி குமார் உள்ளிட்டோர் ஏற்றுக்கொண்டனர் அப்போது ஒலிம்பிக் ஜோதியும் ஏற்றப்பட்டது இதில் வெற்றி பெறுபவர்கள் ஈரோட்டில் இருபது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளும் பரிசு கோப்பை மற்றும் சான்றுகளும் வழங்கப்பட்டது வடலூர் அடுத்த ஆடூர் ஆகரம் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த ஆடூர் ஆகரம் கிராமத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் மற்றும் மண்ணால் செய்யும் விநாயகர் சிலை செய்யும் தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வருகின்ற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு யானை வாகனம் விநாயகர் எலி வாகனம் விநாயகர் சிங்கம் மான் வாகனம் விநாயகர் மாடு வாகனம் விநாயகர் மயில் வாகனம் விநாயகர் நந்தி வாகனம் விநாயகர் ஆஞ்சநேயர் நரசிம்மருடன் உள்ள விநாயகர் நின்றபடி விநாயகர் என பல்வேறு விதமான விநாயகர் சிலையை ஒன்றரை அடி முதல் பத்து அடி வரை செய்து வருகின்றனர் குறைந்த விலையாக நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் வரை விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக செய்து வைத்துள்ளனர் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் அமைச்சர்கள் பங்கேற்ற பருவமழை முன் எச்சரிக்கை நடவடிக்கைக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க பருவமழை முன் எச்சரிக்கை நடவடிக்கைக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அமைச்சர்கள் கே நேரு உதயநிதி ஸ்டாலின் சேகர் பாபு ஆகியோர் தலைமை தாங்கினர் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் குமார் கமிஷனர் குமரகுருபரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் தமிழச்சி தங்கபாண்டியன் டாக்டர் கலாநிதி வீரசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர் டி சேகர் ஐ மூர்த்தி பரந்தாமன் கருணாநிதி அரவிந்த் ரமேஷ் மற்றும் ஐ அதிகாரிகள் கார்த்திகேயன் சித்தி மண்டல அலுவலர்கள் குடிநீர் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி எடுத்துக் கூறினர் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் அப்போது காலங்களில் மின்வாரிய பணிகள் மிகவும் அவசியமானது மழைநீர் வடிகால் பணிகளில் தன்னார்வல்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளில் தொய்வு ஏற்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் சென்னையை பொறுத்தவரை மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளுக்கு தான் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டுமணார் கோவில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது முகாமினை பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி துவக்கி வைத்தார் முகாமிற்கு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன் முன்னிலை வகித்தார் முகாமில் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்டினை தேர்ந்தெடுத்து அந்த வார்டில் எண்பது துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் சாலை ஓரங்களில் புற்களை அகற்றுதல் குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல் மின் கம்பங்களில் உரசும் மரக்கிளைகளை அகற்றுதல் கழிவுநீர் பாதைகளை பாதைகளை சரிசெய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது அதன்படி ஐந்தாவது வார்டில் நடைபெற்ற சிறப்பு துப்புரவு முகாமில் வார்டு உறுப்பினர்கள் உஷா சுப்பிரமணியன் சொர்ணம் அறிவழகன் ஷீலா செலதுரை இளவரசன் சாதிக் பாட்ஷா மற்றும் துப்புரவு மேற்பார்வையாளர் சாந்தி வார்டு செயலாளர் தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சோழவரம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சோழவரம் செங்குன்றம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது இந்த நிலையில் சோழவரம் அடுத்து அழிஞ்சிவாக்கம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஹரிபிரசாத் என்பவர் வழக்கம் போல தனது வயலை பார்வையிடுவதற்காக சென்றார் மோட்டார் ஷெட்டிற்குள் ஹரிபிரசாத் செல்ல முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக மோட்டார் ஷெட் மீது அறுந்து கிடந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் ஹரிபிரசாத் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அவருடன் சென்ற வாசி என்பவர் மின்சாரம் தூக்கி வீசப்பட்டு கிடந்தார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மின்சார விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் காவல்துறையினர் உயிரிழந்த ஹரிபிரசாத் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற கருப்படி தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா என்ற வெங்கடேசனுக்கு பல தரப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கருப்படி தட்டடை ஊராட்சி மன்ற தலைவராக பொன்னா என்ற வெங்கடேசன் பல்வேறு மக்கள் பணிகளை பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் ஆசிய சர்வதேச கலாச்சார ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் சர்வதேச அகாடமி இன்டர்நேஷனல் கலாச்சார அகாடமி இந்திய தர மேலாண்மை அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் ஓசூரில் கௌரவ பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆந்திர மாநிலத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஹரிதாஸ் பங்கேற்று சமூகம் மற்றும் சமூக சேவை செய்தவர்களுக்கு டாக்டர் பட்டம் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் கருப்படி தடையடை ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக பிரமுகருமான பொன்னா என்ற வெங்கடேசனுக்கு நீதிபதி ஹரிதாஸ் சிறப்பு சமூக சேவை செய்ததற்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில சவுத் இந்திய கலைஞர் டாக்டர் ரஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் அருகில் பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்தால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின்படி சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக போக்குவரத்து துணை ஆணையர் அறிவுறுத்தலின்படி மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் அருகில் பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்தால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் பாதுகாப்பான பயணம் குறித்தும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு உரிய அறிவுரை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாட்டுத்தாவணி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் மதிச்சியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்வி சோபனா சார்பு ஆய்வாளர் திலக்கர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இல்லையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால் மருத்துவமனை வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்ததில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அதிநவீன உபகரணப் பொருட்கள் பழுது அடைந்தது இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனை உபகரணப் பொருட்கள் அனைத்தும் புதுப்பித்து சரி செய்யப்பட்டது இல்லையில் மருத்துவமனையை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நேரில் பார்வையிட்டு சரி செய்யப்பட்ட மருத்துவ உபகரணங்களை ஆய்வு செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து நோயாளிகள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் போதுமான அளவு உள்ளதா எனவும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் சிவகுமார் உறைவிட மருத்துவர் சைலேஷ் ஜபமணி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விநாயக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விருத்தாச்சலத்தில் குழு களிமணால் விநாயகர் சிலைகள் செய்யும் பணி மும்மரமாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் காகித கைவினைப் பொருட்கள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வரும் ஏழாம் தேதி நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விருத்தாச்சலத்தில் ஒரு அடி முதல் ஏழு அடி வரையில் பாகுபலி நரசிம்மர் கற்ப விநாயகர் ரதம் பிள்ளையார் சிவசக்தி உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகளை செய்து வருகின்றனர் இந்த சிலைகளை காகித கூழ் மற்றும் களிமண்ணில் விநாயகர் சிலை செய்யும் தொழில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஒரு விநாயகர் சிலை குறைந்த விலையாக இருபது ரூபாய் முதல் அதிக விலையாக பதின வரை விற்பனை செய்து வருகின்றனர் கோவல்பட்டியில் அரசு மதுபான கடை பாரில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் முன்னாள் ராணுவ வீரர் அடைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கதிரேசன் கோவில் சாலை பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமியின் மகன் மகேந்திரன் என்பவர் ராணுவ வீரராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் இல்லையில் மகேந்திரன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரும் லட்சுமி மேல் மேம்பாலம் அருகே உள்ள அரசு மதுபான கடைபாரில் இரவு நேரத்தில் மது குடித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட தகராறு லட்சுமணன் என்பவர் மகேந்திரனை கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார் இல்லையில் வீட்டிற்கு சென்ற மகேந்திரன் தனக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறியதை அடுத்து உறவினர்கள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு மருத்துவர்கள் முதற்கட்ட சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மகேந்திரன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி தங்கம் நகர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் வனராஜ் பிடி தீப்பட்டி சங்க மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி ராஜேந்திரன் நடிகர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குடியாத்தம் அடுத்த ராமாலை கிராமத்தில் ஒரு கோடியை பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராமாலை மற்றும் கொச்சலூர் முதல் அருந்ததி காலனி வரை ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் குடியாத்தம் ராமாலை பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் பல ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் ராமாலை ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி ஆகியோர்களுக்கு கிராம மக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் பல கால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விநாயக சதுர்த்தி விழாவிற்கு சில தினங்களே உள்ள நிலையில் விநாயக சிலைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிலை வடிவமைப்பு கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கொளத்தூர் கீக்கலூர் வேடந்தவாடி கருமாரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு மரவள்ளி கிழங்கு காகிதக்கூழ் வாட்டர் பெயின் மூலம் இரண்டு அடி முதல் பத்து அடி வரை விநாயக சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகிறது விநாயக சதுர்த்திக்கு சில தினங்களே உள்ள நிலையில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி இருநூறு வரை விநாயக சிலைகள் விற்பனையாவதால் சிலை வடிவமைப்பு கலைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆம்பூர் அருகே வீரமணிகண்டன் தர்மசாஸ்தா ஐயப்ப திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையொட்டி அமைந்துள்ள வீரமணிகண்டன் தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முன்னதாக பூஜை கணபதி பூஜை வாஸ்து பூஜை நேத்ரா பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுடன் யாக வெல்விகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த

சேலம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சர் அறிவிப்பு மூன்றாவது முறையாக வென்றுள்ள தமிழ்நாட்டின் தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலுவிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து குஜராத் கனமழையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு ஓட்டல் உரிமையாளரை ஷூவை கரட்டி காவல் ஆய்வாளர் காவேரி பணியிட நீக்கம் இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்